ச்சே, இந்த நேரம் பார்த்து அவுட் கோயிங் பேலன்ஸ் இல்லை. ஹலோ ஹலோ, யாராவது இருக்கீங்களா? ஹலோ ஹலோ ஹலோ, யாரு போட்டினது? ஹலோ, கதவை தரங்க. ஹலோ, ஹலோ, யாராவது இருக்கீங்களா? யாராவது இருக்கீங்களா? ஹலோ, என்னது? யாரு? இட்ஸ் ஓகே. யாரு உங்களை இங்க கட்டி போட்டது? ஏன், நீங்க இல்லையா? ஐயோ, நான் இல்லைங்க. சத்தியமா நான் இல்லைங்க. இட்ஸ் ஓகே. உங்களுக்கு தெரியாதா என்னன்னு? யாரு உங்களை இப்படி செஞ்சதுன்னு தெரியாது. அது எப்படி தெரியாம போயிடும்? நேத்து நான் வீட்டுல படிச்சுட்டு இருந்தேன், அப்போ காலிங் பெல் அடிச்சது, போய் கதவை திறந்த, அங்க பார்த்தா யாருமே இல்ல. அப்போ யார் காலிங் பெல் அடிச்சது? தெரியாது, ஆனா வாசல்ல யாருமே இல்ல. சரின்னு கதவை சாத்தின, அப்பதான் திடீர்னு ஒரு கையை கச்சுப்பால என் முகத்தை அழுத்துச்சு. அதோட இப்பதான் நீங்க கண்ணு முழிக்கிறீங்களா? ஆமா, கண்ணை திறந்தா ஒரே இருட்டு, ஒண்ணும் புரியல. யாரோ உங்களை கடத்தி இருக்காங்க. யார் கடத்தினது தெரியலையே. நீங்க இல்லையா? அட, என்ன நீங்க நம்ப மாட்டேங்கிறீங்க. நானும் உங்களை மாதிரியே இந்த வீட்டுக்குள்ள வந்து மாட்டிக்கிட்டவங்க. ரோட்ல ஒருத்தன் ஒரு பொண்ணு கிட்ட இருந்து செயின் அறுத்தான். நான் அவனை துரத்தி அவன்கிட்ட இருந்து செயினை புடுங்கிட்டேன். அவன் என்ன கத்தியோட துரத்தினான். நான் பயந்து போய் இந்த வீட்டுக்குள்ள ஓடி வந்துட்டேன். திரும்பி போலான்னு பார்த்தா வீடு பூட்டி இருக்கு. உள்ள உங்க சத்தம் கேக்குது. முதல்ல என் கை கால்லாம் அவுத்து விடு, வலிக்குது. சரி, இது எந்த ஏரியா? சோமங்கலங்க, குன்றத்தூர்ல இருந்து 11 கிலோமீட்டர்ஸ். இப்போ வெளியில கதவு பூட்டி இருக்கா? ஆமா.
யாருமே இல்லாத ஏரியா இல்ல? ஆமா, அந்த பக்கமும் ஒரு கதவு இருக்கு, அதுவும் பூட்டிதான் இருக்கு. உன்கிட்ட செல்போன் இருக்கா? இருக்கு, ஆனா பேலன்ஸ் இல்ல. ஐ சூப்பர். ஏன் இவ்வளவு சந்தோஷம்? நீ போன் பண்ண முடியாதுல்ல, வெளியிலயும் போக முடியாதுல்ல, அதுக்குதான் இவ்வளவு சந்தோஷப்பட்ட. அப்படின்னா சொல்ற, இப்ப நீயும் நானும் இங்க இருந்து தப்பிக்கணும்னா எப்படி? உன்னைக்கு இங்க அடைச்சு வச்சிருக்கிறவன் வர வரைக்கும் வெயிட் பண்ண வேண்டியதான். அது சரி. உன் பேர் என்ன? மகேஷ். உன் பேர் என்ன? மலர்கொடி. என்ன தேடுற? எனக்கு பசிக்குது. அதுக்கு இந்த வீட்டுல எதுவும் கிடைக்கிற மாதிரி தெரியலையே. ஒரு கத்தி கடிச்சா போதும். கத்தியா? ஆமா. கத்திய வச்சுக்கிட்டு என்ன பண்ணுவ? எனக்கு தேவையான ஃபுட்ட நானே தயார் பண்ணிக்குவேன். குட் மார்னிங் சார். நீங்கள் ஃபோனில் சொல்லும்போது எனக்கு சரியாக புரியல. சரி, நேரில் பேசிக்கலாமேன்னு வந்துட்டேன். என்ன விஷயத்துக்காக நான் உங்களுக்கு 10 நாளைக்கு வேணும்? நீங்கள் எத்தனை வருஷமாக ஹாஸ்பிட்டலில் நர்ஸாக இருக்கீங்க? 8 வருஷமா. மென்டல் பேஷண்ட்ஸை கேர் எடுத்து பார்த்துக்கிறதுனாலே பாதி பேர் வெக்ஸ் ஆகிடுவாங்க. ஆனால் நீங்கள் 8 வருஷமாக அந்த வேலையை இன்ட்ரெஸ்டாக செய்கிறீங்க. பழகிடுச்சு சார். அது பழகிற விஷயமா இருக்காது, பாசத்தோட கனெக்ட் ஆனதா இருக்கணும். கரெக்டா? ஆமா சார். சின்ன வயசுல இருந்தே மனநிலை சரியில்லாத அம்மாவை கவனிச்சுக்க வேண்டியதாயிடுச்சு. அதனால பொறுமை வந்துருச்சு. அம்மா இருந்த பின்னாடி எனக்கு கிடைச்ச வேலையும் அதே மாதிரி தான் கிடைச்சிடுச்சு. அதே மாதிரி ஒரு வேலைக்கு தான் நானும் உங்களை கூப்பிடுறேன். சேவிங்களா? நீங்கள் விஷயத்த சொல்லுங்க. நான் ஒரு வீட்டில் ஒரு பொண்ணை காட்டுவேன். அந்த பொண்ணு கூட நீங்கள் 10 நாள் தங்கணும். யார் அந்த பொண்ணு? எனக்கு ரொம்ப வேண்டிய பொண்ணு. மென்டலி ஏதாவது ப்ராப்ளம் இருக்கா? தெரியல, அதை நீங்க தான் கண்டுபிடிச்சு சொல்லணும். அதுக்கு தான் அவளை கிட்னாப் பண்ணி கொண்டு வந்திருக்கேன். கிட்னாப் பண்ணீங்களா? ஆமா. ஏன்? அவளை மீட் பண்ண போன என் தங்கச்சிய காணும். எங்கன்னு கேட்டா தெரியலன்னு சொல்றா. ஏதாவது பண்ணிட்டாளான்னு பயப்படுறீங்களா? ஆமா. ஆனா அதை நீங்க தான் விசாரிச்சு சொல்லணும். இப்பதான் காதல் கத்திரிக்கான்னு ஏதாவது ஒரு விஷயத்துல கொலையை பண்றாங்களே. இந்த வேலை 10 நாள்ல முடியுமா? 1 மாசம் ஆனாலும் நீங்க தான் முடிச்சு கொடுக்கணும். அதுக்கு நீங்க ஒரு வேலை பண்ணணும். என்ன? எங்க டாக்டர் கிட்ட பெர்மிஷன் வாங்கணும். நேத்தே சொல்லிட்டேன், இட்ஸ் யுவர் சாய்ஸ் னு சொல்லிட்டாரு. அப்படினா எனக்கு ஒண்ணும் பிரச்சனை இல்ல. அவ உங்க தங்கச்சி என்ன பண்ணானு கண்டுபிடிச்சிடலாம். முடியுமா? அவ கிட்ட எப்படி விசாரிப்பீங்க? அவ கல்லூரி மங்கை, வாயை திறக்க மாட்டாளே. நான் சொல்ற ஐடியா படி என்ன உள்ள கொண்டு போங்க, மத்ததை நான் பாத்துக்கிறேன். என்ன ஐடியா? நம்மள இங்க கடத்தி வச்சவ வந்து கதவை திறந்ததும் எனக்கு ஒரு கத்தி வாங்கி தரியா? கத்தி எதுக்குன்னு கேட்டா சொல்லவே மாட்டேங்கிற. எங்க தேடினாலும் கத்தியே கிடைக்கல. அட்லீஸ்ட் ஒரு நெயில் கட்டாவது எப்படியாவது வாங்கி கூட.
மகேஷ், மகேஷ், ஹவ் ஆர் யூ? நான் சொன்னா நீ நம்பலல்ல, உள்ள பயமா இருக்கா? என்ன போர் அடிக்குதா? பாட்டு கேட்கலாமா? நீ என்ன மென்டலா? வேணா பேசாத. என்ன பேசாத? எனக்கு கோபமா வருது. பேசாதன்னா பேசாத. என்ன எதுக்கு கட்டி போட்ட? இதால சும்மா உன்ன அடிச்ச. நீ மயங்கிட்ட, மூச்சு திணறுச்சுனா தானா எந்திரிப்பல? அதுக்குதான் கட்டி போட்ட. கருமா, இப்பதான் எந்திரிச்சிட்டான்ல, கட்ட அவுத்து விடு. நான் சொல்றத நீ செய்யறதா இருந்தா கட்ட அவுத்து விடுற. என்ன செய்யணும் சொல்லு. காசு வச்சிருக்கியா? கொஞ்சம் இருக்கு. இங்க பக்கத்துல சூப்பர் மார்க்கெட் எங்க இருக்கு? எங்கேயாவது இருக்கும். என்ன வாங்கணும் சொல்லு. மாமிசத்தை கட் பண்ற கத்தி வாங்கிட்டு வரணும். அவ்வளவுதானே? வாங்கிட்டு வர. கட் அவுட். வாங்கிட்டு வரணும்னா எப்படி போவ? இது என்ன கேள்வி? நடந்துதான் போவேன். எல்லாத்தையும் ஏட குடமா கேள்வி கேட்க. அம்மா! என்ன அம்மா? வலிக்குதுடி. எதுக்கு அடிக்கிறனே தெரியலையே. நீ கத்துனா கேக்கிறதுக்கு சுகமா இருக்கு, அதான் அடிக்கிறேன். கடவுளே, தெரியாம இந்த வீட்டுக்குள்ள வந்து ஒரு லூசு கிட்ட மாட்டிக்கிட்டேனே, என்ன காப்பாத்து. நான் லூசா? நீ லூசு, அம்மா லூசு, உங்க குடும்பமே லூசு. அடப்பாவி, அதுக்குள்ள மயங்கி விழுந்துட்டியா? நல்லா அடிக்கிற மூட்ல இருந்தனே. ஓ, இவனா? இவன் தான் கிட்னாப் பண்ணிருக்கானா? மாட்டான். இது யாரு? Thank you.
இருக்கானா? இந்த மூட்டில இருக்கிறது யாரு? என்ன அப்படி பாக்குறீங்க? யார் நீங்க? என்ன ஏன் கடத்துனீங்க? கிட்னாப் பண்ணப்பட்ட எல்லாருமே கண்ணை திறந்ததும் கேக்குற முதல் கேள்வி இதுதான். நான் உங்களை கடத்தல. பின்ன என்ன கடத்தினவன் தான் உங்களையும் கடத்திருக்கான். உங்களுக்கு அவனை தெரியுமா? தெரியும். அப்புறம் என்ன? வாங்க அவனை ஒரு வழி பண்ணிடலாம். வழி எங்க இருக்கு? இந்த வீடு முழுக்க தப்பிக்க வழியே இல்ல. கிடைக்குதுன்னா சமுத்திரத்துக்கு நடுவுல கூட சர்க்கஸ் பண்றவன் நானு. அதனால போகல. புரியல. அப்புறமா சொல்ற. அப்ப புரியும். அது சரி. என்ன கடத்தினதுக்கு அந்த கடத்தல்காரனுக்கு ஒரு ரீசன் இருந்தது. உங்களை ஏன் கடத்தனா தெரியலையே. ஆமா, உங்களை ஏன் கடத்தனா? அவன் தங்கச்சிய காணுமா? அவ கடைசியா எங்க வீட்டுக்கு தான் வந்தாலாம். நான் தான் ஏதோ பண்ணிட்டேன்னு விசாரிக்கிறதுக்காக என்ன கடத்திருக்கான். அவன் எப்படி விசாரிச்சாலும் உண்மையதான் சொல்ல முடியும் இல்லையா? அதேதான் கமிஷனர் கேட்டப்பையும் நான் சொன்னேன். ஆனா வேற விதமா சொன்னேன். என்ன சொன்னீங்க? பியூட்டி பார்லர்ல வச்சு பிரபா பழக்கமானா. 4 மாசம் பழக்கத்துல ஒரு நாள் வீட்டுக்கு கூப்பிட்டேன். வந்தா காபி சாப்பிட்டா கிளம்பி போயிட்டா. திரும்பவும் எங்க வீட்டுக்கு வரவே இல்ல. நாங்க நான் என்ன அவளை பார்ப்பாட்டா கடிச்சு தின்னுட்டானு கேட்டேன். ஒண்ணுமே பேசல. பேசாம போயிட்டாங்க.